வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமதிஸ் கிச்சனில் பன்னீர் எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், 1 எலுமிச்சம்பழத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸ். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே இதை கிளறிக்கிட்டே இருப்போம். இது எதுக்காக அப்படின்னா, பாலில் இருக்கிற தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரக்காக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துறோம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதோட தண்ணி லைட் க்ரீன் கலராக மாறிடுச்சு. தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்துடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வடித்து எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அது மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வடித்து தனியாக எடுத்துடலாம் பன்னீரை. இப்போது இதை ஒரு பால் மாதிரி செஞ்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாலில் இருந்து பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணி இது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாதம் வைக்கிறப்ப, அப்புறமா டீ வைக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீர் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த தண்ணி ரொம்ப நல்லது. இப்போது இதில் நம்ம லெமன் சேர்த்தனால அந்த ஸ்மெல் இதில் இருக்கும். அதை போக வைக்கிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி இதை 2-3 தடவை நல்லா அலசிக்கிறோம். இப்போ 2-3 தடவை நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டோம். இதில் லெமன் ஸ்மெல் எல்லாம் எதுவும் இல்லை. இதையும் ஒரு பால் மாதிரி செஞ்சு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ பன்னீரில் இருக்கிற தண்ணியில் நம்ம வடித்து எடுத்துட்டோம். இதை இன்னமும் தண்ணி வடித்து எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ இந்த துணியை வந்து இப்படி மடித்து கையாலேயே நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுறோம். அப்போது எக்ஸஸாக இருக்கிற வாட்டரும் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். அப்புறமா அதே போல் துணியை இன்னொருக்கா மடித்து மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த கிளாத்தை வந்து நம்ம மடிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மடித்ததுக்கப்புறமா இதை ஒரு ஸ்டெயினர் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து வடிஞ்சு கீழே போகிறதுக்காக அதில் இதை இப்படி வச்சு இது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட் மேலே நல்லா ஹெவியாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வெயிட்டு வந்து வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது மீதி இருக்கிற தண்ணியும் அதிலிருந்து வடிஞ்சு வெளியில் போயிடும். பன்னீர் நமக்கு கொஞ்சம் ஹார்டாக நல்லாயிருக்கும். இது 1-2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரம் ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரம் இதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பன்னீர் எடுத்து மிக்சியில் போட்டு 10-15 செகண்ட் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாயிரும் பன்னீர். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி துணியில் நல்லா இறுக்கமாக சுற்றி 1-5 நிமிஷம் வெயிட் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே பன்னீர் ரெடி ஆயிரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது பன்னீரை குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.